வாசு, என்ன? நேத்து உன்ன பார்த்தேன். எங்க? சில்ட்ரன்ஸ் மாதிரி ரைம்ஸ் பாடிட்டு போனேன். இங்க பார், மரம் வளர்ப்போம் மரம் வளர்ப்போம், வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம், இப்படி பாடிட்டு போனேன். நானா? நான் பார்த்தேன். சச்ச, அது நானா இருக்காது. அது மட்டும் இல்ல, என்ன ஆண்டின்னு கூப்பிட்டேன். ஐயோ, அந்த ஆகாஷ் பையன் நம்மள மாட்டி விட்டானே, என்ன பண்றது? என்ன யோசிக்கிற? அது அது வந்து வாசு. தட்ஸ் குட். அம்மாடி, மிஸ்டர் வாசு உன்னை எம்டி கூப்பிடுறாரு. உங்களுக்காக சாந்தி 5 லட்சம் ரூபாய் காஷ் டெபாசிட் கட்டிருக்காங்க. நீங்க ஓகேன்னா இன்னும் ஒரு வாரத்துல விசா டிக்கெட்லாம் ரெடி பண்ணிடுறேன். இதை விட அதிகமான சம்பளம், வீடு, ஃபுட்டு எல்லாம் ஃப்ரீ. உன்ன மாதிரி ஸ்கில்லான ஆள் அங்க போனா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன யோசிக்கிற வாசு? எனக்குன்னு சில வேலைகள் இருக்கு சார், அதை முடிச்ச உடனே கண்டிப்பாக போகிறேன். எனிவே, தேங்க்யூ ஸோ மச். ஓகே. ரோட்டில் தனியாக பேசுகிறான் எவனோ ஒருத்தன், அவனை டேடின்னு கூப்பிடுறான். ஒரு 60 வயசு அம்மா புருஷனை சொல்லி கட்டி பிடிக்கிறாங்க. ஒரு வேலை ஏதாவது கள்ளக்காதல் விவகாரமாக இருக்குமோ? அந்த அம்மா கிழவிடி. இப்பெல்லாம் பசங்களுக்கு பழைய சோறு தான் ரொம்ப பிடிக்குது. சீ, சுமாரு. அது மட்டும் இல்லாம குழந்தை மாதிரி ரைம்ஸ் எல்லாம் சொல்றான். இதெல்லாம் கூட சகிச்சுக்கலாம், ஆனா என்ன போய் ஆண்டின்னு கூப்பிடுறாண்டி? நீ சொல்றது ஒண்ணுக்கு ஒண்ணு தொடர்பே இல்லாத மாதிரி இருக்கு. மேபி அலுசினேஷனா இருக்கலாம். இட்ஸ் எ சைக்காட்ரிக் கம்ப்ளைண்ட். பட் டோன்ட் வரி டி, இதை குணப்படுத்திட முடியும். அவனை க்ளோஸா வாட்ச் பண்ண, அவன் மேல ரொம்ப அக்கறையா நடந்துக்கோ, அவன் மேல உள்ள லவ் அதிகப்படுத்து. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், அவன் அதிக நேரம் தனியா பேசும்போது அவனை தொந்தரவு பண்ணாத, அது அவன் கற்பனைக்கு இடைஞ்சலா இருக்கும்னு அவன் ஆள் மனசு சொல்லும். அப்ப நீ அவனை தனியா விட்டுட்டு போயிடணும், இல்லனா அவன் குறைவழிய கடிச்சிருவான். ஜாக்கிரதை. இது உங்களுக்கே ஓவரா தெரியல. அடேங்கப்பா, சாவி எப்படி? தேங்க்யூ சாந்தி. எதுக்கு? எனக்காக ஆபீஸ்ல பணம் கட்டினதுக்கு. எனக்கு உனக்குன்னு பிரிச்சு பேசாத வாசு, பிளீஸ். இல்ல சாந்தி, சின்ன வயசுல ரொம்ப கஷ்டப்பட்டேன். நான் அனுபவிச்ச வலியும் வேதனையும் வேற யாரும் அனுபவிக்க கூடாதுன்னா நான் உதவியே செய்ய ஆரம்பிச்சேன். நான் எத்தனையோ பேருக்கு உதவி செஞ்சுருக்கேன், எனக்கு யாரும் உதவி செஞ்சதில்லை. மொத்த அவங்க ஆசை நிறைவேற்றும் போது அவங்க சந்தோஷப்பட்டு பார்த்துருக்கேன். முதல் முறையாக அந்த சந்தோஷத்தை நான் அனுபவிக்கிறேன். மற்றவங்க என் வாழ்க்கையை பயனுள்ளதாக மாற்றிருக்காங்க. நீ என் வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக மாற்றிருக்கேன். Don't be emotional, Vasu. Please. சொல்வதோ ஏதென்று சொல்வதோ, உன் கண்ணை கண்டால் எனக்குள்ளே போராட்டம். என் வாழ்வில் இப்படி தடுமாற்றம் எப்படி, என் வார்த்தை தேய்ந்து ஒரு மௌனம் தீ மூட்டும். விழிப்பார்வை ஓடி வந்த போதை ஏற்றுதடி பாதை மாற்றுதடி உன்னை, விடிகாலை வந்த உடனே மிகழ் திறந்த உடன் கெஞ்சி கேட்குதடி உன்னை உன்னை. இதுதானா இதுதானா காதல் இதுதானா, இன்பம் துன்பம் சேர்ந்தால் காதல் அதுதானா. என்று சொல்வதோ ஏதென்று சொல்வதோ, உன்
கண்ணை கண்டால் எனக்குள்ளே போராட்டம். தனியாக நான் பேசி நின்றதில்லை, தேடி திண்டாடி தலைந்ததில்லை, எதனால் எதனால் இது ஏன் யோசித்து புரியவில்லை, தூக்கம் தொலை தூர போனதில்லை, இது ஏனோ. நதி மேலே இலை போலே நான் உன்னால் அலைந்தேனே, ஏதென்று சொல்வதோ, உன் கண்ணை கண்டால் எனக்குள்ளே போராட்டம். பாதை மாற்றுதடி என்னை பிடிக்காலை வந்தவுடன், இமைகள் திறந்தவுடன் கெஞ்சி கேட்குதடி உன்னை உன்னை. இதுதானா இதுதானா காதல், இதுதானா இன்பம் துன்பம் சேர்ந்தால் காதல், அதுதானா இதுதானா இதுதானா காதல், இதுதானா இன்பம் துன்பம் சேர்ந்தால் காதல், அதுதானா. வாசு, நான் மெடிக்கல் காலேஜ் படித்தப்போ என் கூட படித்த அருணை டீப்பாக லவ் பண்ணேன். என் லவ் அருண்கிட்ட சொல்ல முடியாமல் தவிச்சப்போ என் ஃப்ரெண்ட் கல்பனா மட்டும்தான் ஹெல்ப் பண்ணா. எனக்கு அருணை பிடிச்சிருக்கு. அதான் எனக்கு தெரியுமே, நீ அவன்கிட்ட ஒரு லவ் சொன்னியா? பயமாக இருக்குடி. நான் இருக்க சவிதா, நீ அருண்கிட்ட சொல்லு. என்ன விஷயம்? ஐ லவ் யூ. எனக்கு தெரியும், எல்லாமே தெரியும். அப்புறம் ஏன் ஐ லவ் யூன்னு நீ சொல்லி நான் கேட்கணும்னு தான். இந்த சந்தோஷத்தை கல்பனா கிட்ட ஷேர் பண்ணலாம்னு அவளை காலேஜ் ஃபுல்லா தேடினேன். ஹாஸ்டல்ல போய் பாரு. அப்ப அவ ரூம்ல டைரியை பார்த்தேன். அருண கல்பனா லவ் பண்ணியிருக்கான்னு அப்பதான் எனக்கு தெரிஞ்சது. ஒவ்வொரு பக்கமும் படிக்க படிக்க அருண் அவ டீப்பா லவ் பண்ணியிருக்கான்னு தெரிஞ்சது. ஏழு ஆறு மாசம்தான், ஆனா சின்ன வயசுல இருந்தே அவ அருண லவ் பண்ணியிருக்கா. அவ காதலை மறைச்சு என் காதலுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கா. அந்த வழி கூட தெரியாம அவகிட்டயே ஹெல்ப் கேட்டது கஷ்டமா இருந்துச்சு. இப்படி ஒரு ஃப்ரெண்ட் இருக்கிறத நினைச்சு எனக்கு ரொம்ப பெருமையா இருந்துச்சு.
இவ்வளோ விஷயம் தெரிஞ்ச பிறகு அவங்க ரெண்டு பேரும் சேர்றது தான் நியாயம்னு பட்டுச்சு. அவங்கள சேர்த்து வைக்க டைரி எடுத்துக்கிட்டு அருணை பார்க்க கிளம்புன. அவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கிறது தான் என்னோட ஆசை. இந்த ஒரு வேலை தான் நான் செய்யலை. என்ன வேலை? மாமா வேலை. ப்ளீஸ். அதெல்லாம் சரிதான். தமிழ்நாட்டில் ஒரு 7 கோடி பேர் இருப்பாங்க. அது எப்படி ஏன் கண்ணுக்கு மட்டும் நீங்கள் எல்லாரும் தெரியுறீங்க? இதுக்கு பிறகு நான் உதவி செய்யலனா நான் மனுஷனே இல்லை. வாசு, வாசு, உன்னை தான் கூப்பிடுறேன். யார் கூட பேசிட்டு இருந்த சொல்லு. சொல்றேன். நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். நான் வந்தது கூட தெரியாம யார்கிட்ட பேசிட்டு இருக்க சொல்லு. நேரம் வரும்போது சொல்றேன். எனக்கு இப்பவே தெரியணும். இப்ப என்னால சொல்ல முடியாது. அப்போ லக்ஷ்மி சொன்னது கரெக்ட் தான். லக்ஷ்மியா? அவ சைக்கியாட்ரிஸ்ட். அவகிட்ட உன்னை பத்தி கன்சல்ட் பண்ண. சைக்கியாட்ரிஸ்ட்? சைக்கியாட்ரிஸ்ட் கிட்ட என்ன பத்தி கன்சல்ட் பண்ண? நீ யாரு? நான் யாரா? நான் யாரா? சாந்தி, 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 நீ செஞ்சது கூட. வாசு, என்ன? எங்களால தானே சாந்தி கோச்சிட்டு போனாங்க. நீங்க உண்மையை சொல்லி சாந்திக்கு புரிய வைங்க. எங்க ஆசை நிராசையாவே போகட்டும். உங்க ஆசையை நிறைவேற்றின பிறகுதான் நான் சாந்திக்கு உண்மையை சொல்வேன். என் சாந்தி கிட்ட உண்மையை சொன்னா கண்டிப்பா புரிஞ்சுப்பா. அந்த டைரி எங்க இருக்கு? அது உங்ககிட்ட தான் இருக்கு. ஹலோ. யோ அகிலன், நான் உன்ன அட்டாக் பண்றதான பிளான். நீ ஏன் செட்டரோ க்ளோஸ் பண்ண? உண்மையான கடத்தல்காரன் தப்பிச்சு போறதுக்குள்ள போலீஸ் சுற்றி வளைச்சிட்டேன். என்ன பண்ணுவானோ அதைத்தான் பண்ணேன். அப்புறம் நான் எப்படி உள்ள வருது? அதை கடத்தல்காரன் சொல்லி தர மாட்டேன். நீங்க தானே ஏசி, யோசிங்க. அது சரி. ஏன் முன்னே இது கடத்தல? உங்களுக்கு டஃப் கொடுக்க என்னை கடத்தல்காரன் நடிக்க சொன்னீங்க. ஆனா எனக்கு டஃப் கொடுக்க உங்க பொண்ணை கடத்த